అందరికీ నమస్కారం, అందరికీ నమస్కారం, అందరికీ నమస్కారం, అందరికీ నమస్కారం. నేను ఎవరు సమన్నా? ఆగస్ట్ 19. షోరా நினைக்கிறேன். என் நாட்கள் ஓடுமோ காற்றில் நான் மூச்சு. கதை தெரியல ஆக்சுவலா, டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், ஒரு வேளை பயங்கரமா ஒரு மீல்ஸ் எல்லாமே வச்சு விவா போஜி நம்பு. வணக்கம், you are listening to Mirchi. Now we have very very special guest. இவர் வந்து எல்லா ஷோலையும் வந்து அவர் தான் பேசி கலக்குவாரு. இன்னைக்கு வந்து அவரை நம்ம ஒரு கலக்கு கலக்கலாம். அவர் தான் வந்து நம்ம DQ. ஆமா, எப்படிங்க இவ்வளவு விடாம பேசுறீங்க? நாங்க எப்பலாம் பேச மாட்டோம், நீங்க தான் நீங்க லேக்ல பேசிட்டு இருக்கீங்க. இங்க இருந்தா என்னைய தூக்கி போட்டு உங்களை வேலைக்கு வச்சிருவாங்க. ஓகே, பார்ட் டைம் ஜாபா இருக்கு எனக்கு. ஓகே, டைரக்ட் thank you so much for this. அப்படியே இந்த கேமரா கீழ கேனினா கால்ல தொட்டு கேமரா இன்ட்ரோ கமி பண்ணு. கை கை கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் சும்மா வந்து எனக்கு நாட்டைக்கு ஒரு எடுத்துக்கிறேன். நீங்க எங்க வேணாலும் வந்து யார வேணாலும் மிஸ் பண்ணலாம், பட் இவங்களை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. இங்க இருந்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருப்பாங்க, அதுவும் தேட்டர்ல கண்டிப்பா. இது என்ன கலைக்கிற மாதிரி? This is பாராட்டு, இது யாரும் கிடைக்காது இல்ல. சோ பேக் டு பேக்கா, சோ வந்து நான் டைரக்டர் கிட்ட இருந்து இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சோ இந்த தீரா காதல் அப்படின்ற டைட்டில் எப்படி வந்துச்சு? கதையை பிரதிபலிக்கிற டைட்டில், இன்ஃபேக்ட் இதுதான் வச்சு நாங்க ஒரு ஒர்க்கிங் டைட்டிலாவே வச்சு ஆரம்பிச்சோம். பட் இதை பெட்டர் பண்ற டைட்டில் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஆல்சோ இதெல்லாம் கரெக்டா இருந்து இதை மிஞ்சிற டைட்டில் கிடைக்காததுனால இப்ப நீங்க அப்ரிஷியேட் பண்றதுனால வச்சுட்டோம். சூப்பர். நீங்க வந்து ஏன் வந்து பெரிய பெரிய கேப் கொடுத்து வந்து நடிக்கிறீங்க? எனக்கு இது ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க பார்த்தேன் கேட்டுட்டேன். அப்படி இல்லை, மலையாளம் படமும் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் தென் ஃபேமிலி இஸ் தேர், குழந்தை இருக்காங்க. ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போகும்போது இட் இஸ் டேக்கிங் சம் டைம். அதான் மத்தபடி வேற எந்த ரீசன் வேற எந்த ரீசன் இல்ல. நான் பாக்குறேன் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரேட், ஆல்ரெடி உங்கள்ட்ட வந்து அன்னைக்கே சொல்லிட்டேன் இல்லையா, எவ்வளவு ஃபேவரேட் எனக்கு கிரஷ் அப்படின்னு. சோ இந்த ஒவ்வொரு படம் எடுக்கும் போதுமே வந்துட்டு அந்த கேரக்டர்ல ஏதாவது ஒரு பர்சனல் டச் இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்க. இந்த படத்துல என்ன பர்சனலா இல்லையா? இந்த இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பா என்னோட லைஃப்ல எனக்கு நான் இந்த ஃபேஸ வந்து ஒரு ஒரு மாதிரி பாஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சீட்ஸ், இட் டசன்ட் மீன் தட் மேரிட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்க வேண்டாம். ஒரு லவ் பண்ணும்போது யூனோ அந்த ஒரு எக்ஸ் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸாக இருக்கலாம். இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு மெச்சூர்டான ஒரு கல்யாணம் பண்ண ஒரு கப்பல்ஸாக நாங்கள் காட்டுறோம். ஒரு ஏதோ ஒரு 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 விதத்தில் லைஃப்பில் தாக்கணும் தான் நான் நினைக்கிறேன். மேபி இப்போ சிவதா கல்யாணம் ஆயிடுச்சு, மேபி அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி. அவங்கள்ட்ட பாஸ் பண்ணிடலாம். அவங்க கிட்ட இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து லைஃப்ல ரியல் லைஃப்லாம் வந்து நடந்துருக்குதா? என்னோட லைஃப்ல நடக்கல. உங்க லைஃப்ல ஹஸ்பண்ட் லைஃப்ல வந்ததுனால அவர் அங்க மீட் பண்ணிருக்கலாம். நீங்க வந்து இப்போ இந்த ரொமான்டிக் படங்களுக்குலாம் வந்துட்டு கம்போஸ் பண்றப்போ ஒரு பெரிய ஒரு கம்பல்ஷன் இருக்கும், பாட்டெல்லாம் வந்து தெரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அது ஒரு பெரிய ஒரு வைப கிரியேட் பண்ணும் படத்துக்கு வரதுக்கு முன்னாடியே. அந்த கம்பல்ஷன் வந்து டைரக்டர் சார் கொடுத்தாரு. சாரி டு இன்டர்ரப்ட், விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். லைக்கால இருக்கும்போது இந்த படம் லைக்கா சைன் தி ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கும் இல்லையா, இந்த காஸ்டிங்க்கு யாரு, இந்த மியூசிக் மியூசிக்ஷியன் இந்த இந்த படத்துல யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாலே வந்து ரோயின் வாஸ் கிவன் பிகர் நேம்ஸ் இந்த படத்துக்கு. அது நான் ஆக்சுவலாக அன்னைக்கே ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும்னு நினச்சேன். அந்த பல 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 சிக்கலில் கன்ஃபியூஷனில் அது நான் மறந்துட்டேன். பட் டு பி வெரி ஃப்ரங்க், லைக் பிகர் மியூசிக் டிரெக்டர் சொல்கிறேன். பட் தெரியல, அவர் எனக்கு மியூசிக் அடித்தா சித்து தான் அடிக்கணும்னு நான் ஒத்த காலம் நின்னார். நான் வேற கேட்டேன், ஏய் இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், தே கிவிங் யூ பிக் மியூசிக் டிரெக்டர்ஸ், நீங்கள் அது இது எடுத்துக்கோங்க அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், I'm happy with Sidhu அப்படினு சொன்னாரு. So he stood by you for you know getting that. So அந்த தான் நான் கேட்கலாம்னு இருந்தேன், நீங்க கேட்டிங்க. So நீங்க வேற வேற கம்போசர்ஸ் கூட வர்க் பண்ணிருக்கீங்க.
பட் சித்து வந்து சூஸ் பண்றதுக்கு அவரோட ப்ரீவியஸ் ஒர்க் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க? சிறப்பு மஞ்சள் பச்சை அண்ட் பேச்சுலர். ஏன்னா ஒரே கைண்ட் ஆஃப் ஒரு ஜானர் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு பெரிய சேலஞ்சிங் பார்ட் இல்லையா? கண்டிப்பா. சோ அது எப்படி லவ் ஃபிலிம்ஸ் ஆர் லைக் ஃபேமிலி டிராமாஸ்ல வந்து அந்த ஒரு 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 கப்புள் ஆஃப் தீம்ஸ் ஒன்று கிராக் பண்ணி அதை வேற வேற வேரியேஷன்ஸ்ல கொடுக்கறதுன்றது வந்து பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் அதில் ஆப்வியஸ்லி அந்த ஒரு சேலஞ்ச் இருந்தது. அண்ட் ஐ ஹோப் லைக் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஜெய் கூட நினச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னையா கேட்குறீங்க? உங்களுக்கு தான் எனக்கு ஜெய் ரொம்ப நல்லா தெரியும், பட் நாங்கள் ஒர்க் பண்ணதே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆக்சுவலி ஜெய் வந்து செட்டில் வந்து ஃபன், எப்படி ஆன் ஸ்க்ரீன் எப்படி ஒரு ஃபன்னாக இருப்பாரோ, செம்ம கவுண்டர் அண்ட் கலா அண்ட் ஃபன்னு தான். அதுதான் வந்து டைரக்டருக்கு செம்ம எரிச்சல் வரும், ஏன்னா அதே எங்கிருந்துடா கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியே இருப்பாரு. இதுக்கு பத்தாதுன்னு சொல்லி சிவதா ரொம்ப காமா சைலண்டா இருப்பாரு, பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சிவதா ரூம்ல உட்காந்து மூணு பேரும் அவங்களையும் இழுத்து ஒருத்தி நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ். ஸோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சில பிக்ஸ் காட்டுறேன், அந்த பிக்ஸுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், வடிவேல் சார் பண்ண கேரக்டர். ஸோ உங்கள் செட்டில் அது யார் அப்படின்றத நீங்களே வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேவரட். இது வந்து நம்ம கைப்புள்ள வெளியே வந்து பயங்கரமா இருப்பாரு, பட் உள்ளுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு நேரம் நான் கிரியேட் பண்ணி கஷ்டப்படுறது இருக்கு வேலை வாங்கறதுக்குள்ளதான் குமரிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு ஐ திங்க் இது எனக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஏகாம்பரம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்க வந்து ஃபுட் இருக்கோ அங்க வந்து இவர் இருப்பார். நான் வந்து மூணு தடவை வந்து நானே இது உங்களுக்கு கொடுத்துறேன், மூணு தடவை வந்து நான் இவங்களை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ சாப்பிட்டியா, நான் ஆர்டர் போட போறேன் அப்படின்னு கேட்டாங்க. இங்க இன்னைக்கு வரும்போது ஃபுட், ஸோ ஃபுட் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பிரிக்க முடியாது. அது ஒரு தீரா காதல் அப்படிங்கிறதுனால சாப்பாடு ரொம்ப முக்கியம் நம்மளுக்குலாம். நான் சாப்பிடுவேன் இப்ப இந்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு நாளைக்கு மதியானம் இதே டிஷ் ஆர்டர் பண்ணி இது நாளைக்கு சாப்பிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்தி எல்லாத்துக்கும் ஒரு டிப் கொடுத்துருக்காங்க, வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டைல் பாண்டி, எப்பவுமே வந்து ஸ்டைல் பண்ணிட்டே இருக்காங்க. அது எங்க ஹீரோ ஜெய், ஜெய் குடும்பம் ஜெய் இந்த பேர் கேட்கிற பண்ணிருக்காங்க. ஒரு ஒண்ணா வருவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெய் சார் இருக்கு, ஜெய் சித்துக்கு ஜெய்க்கு கொடுத்துறாங்க. ஓய் ஜெய் சார், அவர் எப்பவுமே முடி கலையாம தான் இருப்பா போல, அப்படியே சட்டை கலையாம குழந்தை வேடு காலையில ஒரு மாதிரி இருப்பாங்க. குழந்தை யாரு இந்த செட்ல அப்படின்னா நீங்களே கேட்டு வாங்கிக்கிறீங்களா? என்ன சும்மா என்ன அடிக்கிறேன், அதே கண்டது ஷூட்ல நான் பாத்துருக்கேன். ஒரு ஷார்ட்ல வந்து கார் ஓட்டிட்டு இருக்கணும், கார் கண்ணாடி உடையும், அது வந்து இவங்க கிட்ட சொல்லல கார் கண்ணாடி உடைய போகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் இவர் ஸ்டன் மாஸ்டர் வந்து தொங்கிட்டே கையில ஒரு சுத்தியோட வந்துட்டு இருக்காரு ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டா அந்த மூமெண்ட்ல வந்து டங்குன்னு ஒண்ணு வச்சாரு, உடஞ்சிருச்சு. அவங்க மேல ஏதோ இந்த கிளாஸ் கொஞ்சம் பட்டுச்சு லைட்டா, என்னன்னா அவளுக்கு பயங்கரக்கம் வந்துச்சு. அது ஒரு ஆனா ஒரு எக்ஸாக்டா ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல ஒரு ஒரு மாதிரி ஆயிட்டா எரிமலை வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஒண்ணு உங்க சம்பந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சன் தான், உங்களுடைய மெமரி பவர் வந்து டெஸ்ட் பண்ணு நினைக்கிறேன். ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு, மற்ற கொஸ்டின் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து சொல்லணும் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஃபைன், நான் என்ன சொல்லிடுறேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் படம் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணப்போ சொன்னது தர்மதுரை.
அதான் ரொம்ப ஃபேவரட் படம் அப்படின்னு. ஆமா அந்த கேரக்டர் யாருமே நினைக்கிறேன். நீங்க சொல்லிட்டு எங்க போனாலும் அந்த பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு டேட் அப்படி இல்லனா நான் ஒரு டேரக்ட் தருவேன் சொல்லணும். சரியா சொல்றீங்க, நீங்க எனக்கு ஒரு டேரக்ட் கொடுங்க. அப்படி ரொம்ப கஷ்டமா அவருக்கு கேக்குறீங்க. உங்களுக்கு உங்களுடைய மெமரி பவர் சரி வேணா ஒரு ஒரு மந்தோ இல்ல இயரோ சொன்னா கூட நான் ஆகஸ்ட் 19 ஷோரா ஈஸியான ஒரு விஷயம் தான். சூப்பர். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் வந்து உங்களை பத்தி தான், ஆனா நான் உங்ககிட்ட கேட்க போறது இல்லையா, அவங்ககிட்ட கேட்க போறேன். ஸோ வட சென்னையில வந்து எவ்வளவு ஃபேமஸான கேரக்டர் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த கேரக்டருடைய பேர் என்ன இப்ப சொல்றாங்கன்னு பாப்போம். வெயிட் ஜஸ்ட் ஈஸி, இதெல்லாம் சொல்லனா ரோயினுக்கு சரியான வட சென்னையில உங்களோட பேர் ஈஸி, வெரி ஈஸி. இதை விட தான் ஈஸியா க்வெஸ்சனே கேட்க முடியும். தெலுங்கு அதே விஷயத்தை மிர்ச்சி தமிழ்லோ, ஐஸ்வர்ய ராஜேஷ்லோ, சிவதாலோ, சித்துலோ, கம்மிங்லோ, இப்ப இன்டர்வியூ அந்த வச்சாரு. மீரு வினண்டி, மீரு விரண்டி, மீரு வினண்டி, மீரு வினண்டி, என்ஜாய் செய்யண்டி, என்ஜாய் செய்யண்டி. இது அந்த இருக்கி அணைச்சு உருமத்தரும் அந்த மாதிரி குழந்தை போறாங்க யாராவது ஸ்டுடியோக்கு வந்து இல்ல இல்ல. வெரி குட். என்னோட டேர் முடிஞ்சா இப்ப உங்ககிட்ட வருவோமா? ஓகே. சோ செகண்ட் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கிடையாது, பட் உங்களை பத்தி தான். இவங்க கிட்ட கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சோ இவங்க ட்ரை பண்ணலாம். எந்த மந்த் எந்த இயர்னாலும் சொல்லிட்டுவேன். சோ இவங்க எந்த படம் பார்த்து நீங்க காஸ்ட் பண்ணீங்க? ஜீரோ. சூப்பர். அப்ப நீங்க தான் மாட்டீங்க. ஜீரோ என்னைக்கு ஜீரோ எந்த இயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. 2016 பிப்ரவரி. ஆமா திருச்சி தானே இது. ஒரு மிளகா சாப்பிடுங்க. இத பாக்குறதுக்கு எங்க ஆபீஸோட காபி மாதிரி இருக்கும், பட் காபி கிடையாது. அதுக்குள்ள வந்து லெமன் தோலோட சாப்பிடணும். ரொம்ப குஷியா இருக்கீங்கல்ல. பொறுமையா போலாம்.
சூப்பரான டேஸ்ட். சூப்பர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.